இன்று கோவை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரக்கூடிய சில சிறைவாசிகளை நேரடியாக சிறை நிர்வாகத்தினுடைய அனுமதியுடன் சென்று பார்த்து வந்தோம். அதே போல் கோவை சிறை கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்தித்து பேசினோம். நீண்ட காலமாக ஆயுள் தண்டனை பெற்று சிறை தண்டனை அனுபவித்து வரக்கூடிய 10 ஆண்டுகளை கழித்துவிட்ட சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது ஒரு சீர்திருத்த காலமாக அமைந்து விடுகிறது. சிறைச்சாலை வந்து தண்டனை கூடம் அல்ல, அது சீர்திருத்த கூடம்தான். அந்த அடிப்படையிலே தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 161வது பிரிவு மாநில அரசுக்கு ஆயுள் தண்டனை கைதிகளை அவர்களுடைய தண்டனை காலத்தை குறைத்து விடுதலை செய்வதற்கான அதிகாரத்தை வழங்குகிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டு சிறைகளிலே ஆயுள் தண்டனை அனுபவித்து வரக்கூடிய முஸ்லீம் சிறைவாசிகள், தமிழ் உணர்வாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றோம். எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது ஆண்டிலே பேசிய தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்நாள் சிறைவாசிகளை மன்னித்து முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தனக்கு கிடைக்கும் என்ற இயக்கத்திலே தான் கோவையில் சிறை தண்டனை அனுபவித்து வந்திருக்கக்கூடிய விஸ்வான் பாஷா என்ற சிறைவாசி அந்த விடுதலை தனக்கு கிடைக்காது என்ற இயக்கத்திலே தான் விரக்தி அடைந்து மரணித்திருக்கக்கூடிய ஒரு சோக சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. தமிழக அரசு ரிஸ்வான் பாஷா அவர்களுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் ரிஸ்வான் பாஷாவினுடைய குடும்பத்தினருக்கு உடனடியாக அரசு வேலை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம்.